வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் மியூசியம். சிங்கப்பூரில் இருக்கிற இந்த மியூசியமை தான் இந்த வீலாகில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் மியூசியம் சென்டருக்குள்ளே நிறைய எக்ஸிபிஷன்ஸ் இருக்கும். நம்ம இதில் ஆர்ட் மீட் சயின்ஸுன்ற எக்ஸிபிஷன் மட்டும்தான் சூஸ் பண்ணோம். இதுக்கு என்ட்ரி ஃபீ ஒருத்தருக்கு 21 சிங்கப்பூரியன் டாலர் ஆகும். சிங்கப்பூரில் டூர் வர்றவங்க மெயினாக பார்க்க வேண்டியது இந்த மெரினா பே சாண்ட் தான். இதுக்கு கண்டிப்பாக ஒரு நாள் மட்டும் பத்தாது, ரெண்டு நாள் தேவைப்படும். அதே மாதிரி இதை வந்து நீங்கள் டே டூர் மட்டும் பிளான் பண்ணாதீங்க, இங்கே நீங்கள் நைட் டூரும் சேர்த்து பிளான் பண்ணுங்கள். இப்போ இங்கே லோட்டஸ் மாதிரி தெரிகிற சிம்பிள் இருக்குல்ல, இதுதான் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸோட சிம்பிள். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நைட்லேயும் பயங்கரமாக இது லைட்டிங்ஸ்லாம் சூப்பராக இருக்கும். ஸோ எப்பயுமே வந்து நைட்டுக்கும் சேர்த்து பிளான் பண்ணிக்கோங்க நீங்கள் மெரினா பே சாண்ட்ஸ்க்கு வரும்போது. இங்கே என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, எதையுமே அடுக்கி வச்சு சும்மா பார்த்துட்டு வர மாதிரி இருக்கிற ஒரு மியூசியம் இல்லை. இது வந்து இன்ட்ராக்டிவான மியூசியம். லைட்ஸு, மியூசிக் எல்லாமே ஆர்ட் ஃபார்மில் டிசைன் பண்ணியிருப்பாங்க. நம்ம அதை டச் பண்ணும்போது இன்ட்ராக்ட் பண்ணலாம், இல்லை மொபைல் ஆப் வழியாக அதை கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ கொஞ்சம் எக்ஸைட்டடாக தான் இருக்கும் உங்களுக்கு. ஃபுல்லாகவே உங்களுக்கு எல்இடி ஸ்க்ரீன் மேலே நடக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருப்பாங்க. அதனால் பாயிண்டட் ஹீல்ஸ் அலோவ் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி ஸ்ட்ராலர்ஸையும் உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. அங்கேயே உங்களுக்கு இடம் இருக்கும், அங்கேயே நீங்கள் குழந்தைங்களோட ஸ்ட்ராலர்ஸை பார்க் பண்ணிட்டு போய்க்கலாம். ஃபஸ்ட்டு அங்கே என்ன இருக்குது அப்படின்றத இந்த மியூசியமை டிசைன் பண்ணவங்களோட சைட்லேருந்து சில ஹைலைட்ஸ் கிளிப் மட்டும் எடுத்திருக்கேன், அதை உங்களுக்கு ஆட் பண்ணிடுறேன். ஸோ அதை பார்க்கும்போது உங்களுக்கு நிஜமாக ஒரு விஷுவல் ட்ரீட் மாதிரி இருக்கும். ஏன்னா உங்களுக்கு வீடியோவில் காட்டுறதை விட நேரில் பார்க்குறதுக்கு தான் அதை நிஜமாகவே ஃபீல் பண்ண முடியும். இந்த ஆர்ட் மீட் சயின்ஸ் குரூப்லேயே பார்த்தீங்கன்னா சிட்டி இன் அ கார்டன் ஒன்று இருக்கும், இன்னொன்று எக்ஸ்ப்ளோரிங் நியூ ஃப்ரண்டியர்ஸ்னு இருக்கும். சிட்டி இன் அ கார்டன் வந்து 2 வயசுக்கு கம்மியாக இருக்கிற குழந்தைங்களாலையும் என்ஜாய் பண்ண முடியும். பட் இன்னொன்று வந்து உங்களுக்கு பெரிய குழந்தைங்க போனால் மட்டும்தான் என்ஜாய் பண்ண முடியும். லாரா சின்ன வயசுன்றதுனால நாங்கள் இது ஒன்றை மட்டும்தான் சூஸ் பண்ணோம். ஏன்னா இன்னொன்றுத்துக்கும் நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணணும். செருப்பு பேகெல்லாம் வச்சுட்டு நீங்கள் மட்டும் மேலே போங்க அப்படின்னு சொன்னாங்க. எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. இப்போ பாருங்கள் நாங்கள் எங்கே போனோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு ஆப்ஜெக்ட் பெஸ்ட் செலக்ட் பண்ணிக்கிறாரா, அப்புறம் அதுக்குள்ள இன்னொரு மேல கொண்டு போ. உங்களுக்கு ஸ்க்ரீனில் பிளாக்காக மட்டும்தான் தெரியும், பட் நீங்கள் நேரில் இருக்கும்போது அப்படியே உங்களே மறந்து அந்த இடத்துல உட்காந்துருக்கலாம். சில பேர் ரொம்ப நேரம் அங்கே படுத்துட்டு இருந்தாங்க. இந்த ஸ்க்ரீனில் தெரிகிறது எல்லாமே நம்ம வரைகிறது தான். நம்ம வரைஞ்சி ஸ்கேன் பண்ணோன்னா நம்ம வரைகிற அந்த ஆப்ஜெக்ட் அங்கேயே போகும். ஆல்ரெடி பிக்சர்ஸ் இருக்கும், ஸோ நம்ம கலர் மட்டும் பண்ணாலே போதும். இல்லை நம்ம பேர் எழுதிக்கலாம், அது அப்படியே உங்களுக்கு ஸ்க்ரீனில் வரும். இங்கே வந்ததே லாராக்காக தான். நாங்கள் நினச்ச மாதிரியே அவள் ரொம்ப செமையாக என்ஜாய் பண்ணா. அதுலேயும் இந்த இடம் அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா அவளுக்கு க்ரையான்ஸ்னாலே உயிர். ஸோ அவள் ஏதோ பெரிய ஆர்டிஸ்ட்டுன்னு நினச்சிக்கிட்டு பயங்கரமாக உட்காந்து ஸ்டூலை போட்டுக்கிட்டு எழுதிக்கிட்டு இருந்தாள்.
சும்மா இதுதான் நம்ம கலர் பண்ணது, லாரான்னு பேர் எழுதிட்டு கலர் பண்ணியிருந்தோம். நம்மளோடது ஸ்கேன் பண்ண உடனே இந்த மாதிரி வந்துடும். கொஞ்சம் நேரத்துக்கு தான் இருக்கும், சும்மா ஒரு ஆர்வமாக தான் இருக்கும் நமக்குமே எழுதி நம்மளோட எழு வரைஞ்சதை வந்து ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட் இந்த எல்இடி பால்ஸ் தான், இது வயசுக்கு ஏற்ற மாதிரி வச்சுருப்பாங்க. 2 இயர்ஸ் வரைக்கும் ஒரு குரூப்பாக இருப்பாங்க, அதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு இன்னொரு குரூப்பாக இருப்பாங்க. லாராக்கு இதை விட்டு வெளிவர மனசே இல்லை. ஒரு டைம் ஆக்சுவலாக நாங்கள் வெளியே போயிட்டோம், அவள் திருப்பியும் உள்ளே வரணும்னு சொன்னதுனால அங்கேயே ஒரு சின்ன என்ட்ரன்ஸ் மாதிரி இருக்கும், நம்ம வேணும்னு நினச்சா மறுபடியும் உள்ளார வந்துக்கலாம். மொத்தமாக வெளியே போனால் தான் உள்ளார வர முடியாது. ஸோ நாங்கள் போயிட்டு மறுபடியும் உள்ளார வந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour மேலே அவள் இதில் என்ஜாய் பண்ணியிருப்பாள். ஸோ கொடுத்த காசுக்கு லாரா செமையாக என்ஜாய் பண்ணிட்டாள். இந்த மாதிரி ஆப்ஜெக்டை பிடிச்சி லாக் பண்ணுற மாதிரி ஒரு கேம் இருந்துச்சு, நிறையா இருந்துச்சு. பட் எங்களால் எல்லாத்தையும் வீடியோவும் எடுக்க முடியல, அதே மாதிரி எல்லாத்தையும் எங்களால் பிளேயும் பண்ணி பார்க்க டைமும் இல்லை. தடவை நிற்கிது லூசு, தடவை விட்டால் நிற்கும் போல. கொஞ்சம் பெரிய பசங்கள்லாம் இந்த டனல் மாதிரி இருந்துச்சு, அதுக்குள்ளே உள்ளே போய் வெளியே வந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க. அதை நோட் பண்ணிவிட்டு லாராவும் உள்ளே போயிட்டா. கடைசியா எக்ஸிட்ல தான் இந்த கிறிஸ்டல் யூனிவர்ஸ் இருக்கும். இதை மொபைல் வழியாவும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. நாங்க ட்ரை பண்ணல, பட் நிறைய பேர் ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. வேணா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, அங்கேயே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும்.